நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜே கே. மறுபடியும் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது பி குருஸ் ஃபவுண்டர், நிறுவனர் திரு ஸ்ரீ அவர்கள். நமஸ்காரம் சார். நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஆக்சுவலா இப்போ வந்து இந்தியா முழுக்க நவராத்திரி விசேஷமா போயிட்டு இருக்கு. பட் நம்ம பக்கத்து நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மீடியாக்கள் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க கண்ட்ரோல மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் வந்து அதை பத்தி அதிகமா பேசப்படலை. இருந்தாலும் ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு ரூமர் வதந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது, இன்ஃபேக்ட் இந்தியாலே பல செய்தி நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இல்லாத வதந்தி, அது இன்ஃபேக்ட் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பரவலா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர்ல ஒரு கோட்பாடு என்னன்னா, ஒரு முக்கியமான செய்தி நாளிதழ்னு சொல்லணும், அவங்க வந்து அதை பத்தி பேசிட்டாங்கன்னா, அந்த அந்த நாட்டை பத்தி பேசிட்டாங்கன்னா, நம்ம அது உண்மைன்னு எடுத்துக்கிற அளவுக்கு. ஏன்னா ஒரு சில போன வருஷம் நினைக்கிறேன், அந்த நாட்டினுடைய ஒரு 200 வருஷமா ஒரு 100 வருஷத்துக்கு உண்டான ஒரு செலிப்ரேஷனை வந்து பெரிய அட்டை முதல் பக்கமா போட்டாங்க அந்த செய்தி நாளிதழ். நம்ம எந்த நாளிதழ பத்தி பேசணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் சீனால என்ன நடக்குது? முஸ்லிம் அல்ல, கிறிஸ்துவர் அல்ல. நல்ல 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 க்ளூ. சீனால கரெக்ட், அந்த அந்த நாளிதழ் தான் அந்த 100 வருடத்துக்கு உண்டான ஒரு, இன்ஃபேக்ட் கம்யூனிசத்துக்கு உண்டான 100 வருஷம் அந்த நாட்டுல சீனா நடந்தோம். 100 வருஷம் செலிப்ரேஷனை கொண்டாடத்த ரொம்ப பெருசா விமர்சையா கொண்டாடினது நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல ஸ்பெசிபிக்கா. அந்த ஒரு இன்ஃபேக்ட் நம்ம அவர் ஒரு பட்ட பேரே அந்த ஒரு நிறுவனர் கொடுத்துருக்கோம், மவுண்ட் ரோடு மாவோ. அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் வந்து இங்க இருக்க மக்கள் நம்புவாங்கன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளியிருக்காங்க. பட் சீனால இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஸிபிங் என்ன நடக்குது, அவர் வந்து இன்ஃபேக்ட் அந்த சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தான் போயிட்டு திரும்ப வந்த உடனே ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் பரவுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ரீசெண்டா வந்து அவர் திரும்ப ரீஎலெக்ட் பண்றதுக்கு தேர்ட் டேர்ம், ரைட், 2012 அவர் எடுத்துட்டாரு தேர்ட் டேர்ம். இன்ஃபேக்ட் அவங்களுடைய நிறுவனர் மாவோ படியே வந்து இரண்டு டேர்ம்க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல், பட் தேர்ட் டேர்முக்கு இவர் நியமனம் பண்றதுக்கு உண்டான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அக்டோபர் 16 நினைக்கிறேன் அந்த தேதியில வந்து திரும்ப அந்த 16 அந்த 16ஆம் தேதி அந்த செயற்குழு, நம்ம சொல்ற அந்த கம்யூனிஸ்ட் செயற்குழு கூடும் போது ஸிபிங்க்கு 3வது முறையாக தேர்வு செய்யப்படுவார் என்று நம்புகிறோம், நம்பப்படுகிறது. பட் அவர் அப்படி இல்லை, அவர் வந்து வீட்டு காவல்ல இருக்கார். அவர் வந்து மிலிட்டரி கூப் மூலமா அவருடைய ஆட்சியை வந்து கலைச்சிட்டாங்கன்ற பல பரவலான செய்திகள் நமக்கு வந்துட்டு இருக்கு. உண்மை தன்மை என்ன? அதுக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன கதை சொல்லி ஆகணும். நீங்க வந்து ஒரு ஜோக் சொன்னீங்க, அதை நான் கம்ப்ளீட் பண்றேன். மறைந்த காமெடி நடிகர் விவேக்னுடைய ஒரு வசனம் ஞாபகம் வருது. எந்த வசனம்னு உங்களுக்கே புரிய சொல்ல, நான் கதை சொன்ன உடனே, மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணு இன்னைக்கு மவுண்ட் ரோட் மாவோ ஆயிட்டார். அந்த பத்திரிகைக்கு வாய்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை பத்தி வருவோம், ஷிஜின்பிங் பத்தி வருவோம். கொஞ்சம் நம்ம பின்னால போகணும். இது பி குருஸ் இங்கிலீஷ்ல வந்து நாங்கள் கன்சிஸ்டண்டா கிட்டத்தட்ட 1 வருஷமா சொல்லிட்டு வரோம். ஷிஜின்பிங்னுடைய பிடிப்பு, அதாவது அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேலேயும் சரி, பிஎல்ஏ அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய டிஃபென்ஸ், இது மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்துட்டு வருது அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம். இது ஏன் சொன்னோம் அப்படின்னா, மெயினா வந்து அவங்களுக்கு என்னன்னா வேக்சினேஷன் பிரச்சனை. கோவிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வூஹான்ல இருந்து லீக் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதை தாண்டி இவங்களால வந்து இந்த கோவிடுக்காக வேண்டிய ஒரு வேக்சினை வந்து சரியா தயாரிக்க முடியல. இதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிருக்கோம் முன்னால, வேற சேனல்ல, இந்த சேனல் நான் பேசல, ஸோ நம்ம சேனல் இப்ப பேசுறேன் நான். அவங்க என்ன பண்ணாங்க, சைனால வந்து முதல்ல சைனோவேக், SINOVAC அப்படின்னு ஒரு வேக்சினேஷன் தயாரிச்சாங்க. இந்த வேக்சினேஷனை வந்து சில நாடுகளுக்கும் கொடுத்தாங்க. ஆனா இப்போ நியூட்ரலா ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோ, அவங்க கிட்ட வேக்சினேஷன் கிடையாது, அவங்க எல்லா நாட்டினுடைய வேக்சினேஷனையும் கொண்டு வந்து ட்ரை பண்றாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணப்போ நிறைய பேர் வந்து இது சரியா இல்லை, 30%க்கும் கீழே இருக்கு எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னுட்டு. சவுதி அரேபியா வருமா? சவுதி அரேபியா பத்தி தான் இருக்கலாம். சவுதி அரேபியா, ஆப்பிரிக்க நாடுகள், எத்தனையோ நாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இதில் வந்து எல்லாம் வந்து ஒரு 1, 2, 3 நிறைய பேர் திருப்பி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒர்க் ஆகலை, எஃபெக்டிவா இல்லைன்னு.
உடனே என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல அது ஒர்க் ஆகாது, அடுத்தபடியா நாங்க இன்னொன்னு கொண்டு வந்திருக்கோம் PHARM, இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே வந்து இங்க எங்கன்னு கொஞ்சம் அப்டிபிட்டி தான் ஒர்க் பண்ணி தேவைய, ஒரு அளவுக்கு கன்சிஸ்டண்டா நல்லா ஒர்க் பண்ணல. இப்ப நீங்களே எடுத்துக்கோங்களேன், கோவேக்சின் எடுத்துக்கோங்க, இல்ல இன்னொன்னு இருக்கு கோவிஷீல்டா அது ஒண்ணு, எங்க ஊர்ல வந்து மொடர்னான்னு ஒண்ணு இருக்கு, ஃபைசர்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து முதலாவது கட்டத்துல ஒரு வேக்சினேஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த வேரியன்ட்லாம் வந்து சரி கட்டுறதுக்காக இன்னொரு வேக்சினேஷன் கொடுத்தாங்க, அதையும் மீறி பூஸ்டர் ஷாட்டும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ல வந்து மூணு ஷாட்டு, நமக்கு வந்து இந்தியாவில வந்து ரெண்டு ஷாட்டோட நிறுத்திட்டாங்க. எதுவா இருந்தாலும் சரி, இப்ப வந்து அதனுடைய வேரியேஷனையும் வந்து இந்த வேக்சினேஷன் வந்து வேக்சினேஷன் பண்ண மக்கள் வந்து அவங்களால வந்து அதை தாங்க முடியறது. இது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஓமிக்ரான் 2 வந்தது இல்ல, அது 2, 3, 4, 5 ரெண்டு மூணு வேரியேஷன் வந்தது. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப குவிக்லி இன்ஃபெக்ட் ஆயிடும், அதாவது பக்கத்து பரவும், ரொம்ப சீக்கிரமா பரவும். இந்த வேக்சினேஷன் வந்து சைனால, இந்த வேரியேஷன் வேரியன்ட் வந்து சைனால பயங்கர தாக்கமா இருந்திருக்கு. என்ன எவ்வளவு தாக்கமா இருந்ததுன்னா, ஷாங்காயில அவங்க முழு சிட்டியே 3 மாசம் மூடிருந்தாங்க சைனால, பிகாஸ் அவங்களுடைய வேக்சினேஷன் வேலை செய்யல. மேலும் வந்து கொஞ்சம் வந்து இந்த போய் வெளிநாடுகளை போய் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமானு வேற என்ன சொல்லலாம், வேற ஏதாவதுன்னு சொல்லலாம், பட் அது மாதிரி அவங்க யாரையும் கேட்கல. ஸோ என்ன பண்ணாங்க, ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு ஷி ஜின்பிங் நிறுவினார். ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னா என்னன்னா, ஒரு பில்டிங்ல எத்தனை ஃப்ளோரா இருந்தாலும் சரி, ஒரே ஒருத்தருக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் ஆனாருன்னா இந்த கம்ப்ளீட் பில்டிங் அப்படியே அவங்க குவாரண்டைன் பண்ணுவாங்க. 10 நாள் 12 நாளைக்கு யாரையும் வெளில விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷாங்காயில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது மற்ற நாடுகள், மற்ற நகரங்களுக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிடுது. உற்பத்தி குறைஞ்சது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா, யாருமே வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகணும்னா சம்பளம் கிடைக்காது, சம்பளம் கிடைக்கலன்னா இஎம்ஐ பேமெண்ட் பண்ண முடியாது. நிறைய பேருனுடைய சொத்தே வந்து வீட்டில தான் இருக்கு. இந்தியாவில இந்த தப்பு பண்றோம் நம்ம, அதாவது என்ன, ஒரு வீடு போறாதுன்னு ரெண்டாவது வீடு மூணாவது வீடு மாமா மச்சான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துறோம். அவங்க பேரை சொல்லி வாட்எவர், நம்ம 3 வீடு 4 வீடுல நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களே. இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம், விழுந்ததுன்னா அப்படியே கீழே விழுந்துடும். என்ன ஆச்சு அப்படின்னா, இதுல வந்து இவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி லாக்டவுனு, ரெண்டாவது 3 மாசத்துக்கு நீங்க மேகி நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்க முடியுமா, முடியாது. அதுதான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும், ஒன்னும் கேள்வி கேட்க கூடாது, இந்த மேகி நூடுல்ஸ் அப்படியே கொடுத்து ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி இது தாங்க முடியாம நிறைய பேர் பேங்க்குக்கு போனாங்க. பேங்க்குக்கு போனா என்ன ஆச்சு அப்படின்னா, பேங்க்ல வந்து இவங்களால பணத்தை எடுக்க முடியல. ஏன் பணத்தை எடுக்க முடியல, இவங்களுடைய அதாவது என்னன்னா, இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தையே இவங்களால எடுக்க முடியல, விட்ரா பண்ண முடியல. இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட மட்டும் இல்லாம இன்னொரு புது ஸ்கேண்டல் வெளிவந்தது. அது என்ன அப்படின்னு நான் வந்துடுறேன், நம்ம ஜிஜின்பிங் வரேன் நான், முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்னொரு ஸ்கேண்டல் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய சைனாவில் இருக்கிற சின்ன சின்ன பேங்க்லாம் என்ன பண்ணிதுன்னா, நீங்கள் டெபாசிட் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணீங்க பேங்க்ல பணத்துக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ ஏதோ ஒன்று வரும், பேங்க் உங்ககிட்ட உங்களோட இருக்கிற பணத்தை வந்து மணி லெண்டர், அதாவது இந்த பட்டான் கொடுத்த கொடுக்குறோம்ல, நம்ம நாட்டில் கொடுப்போம்ல, பாய் வாய்ப்பாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, அதனால எல்லாரும் கொடுப்பாங்கன்னு இல்லை. நம்ம மைக்கேல் மதுரை காமராஜன் படம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆள் கேரக்டர் வருவார், இந்த பெரிய சக்கரவட்டியில கொடுக்குற மாதிரி பணத்தை கொடுக்குறவங்க, மணி ஷாக், மீட்டர் வட்டி, மீட்டர் வட்டி கந்து வட்டின்னு சொல்லுவோம், ஆமா அது மாதிரி. சோ அந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. சோ அது என்ன ஆயிடுதுன்னா, அந்த கம்பெனி எல்லாம் வந்து துபாய் இதுவாயிடுது, அது அதெல்லாம் முழுக ஆரம்பிச்சிடுது. சோ இவங்களுக்கு வந்து பணமே இல்லை பேங்க்ல. சோ இந்த மாதிரி ஒரு புது ஒரு புயல் ஆரம்பிச்சது. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கம்பெனி வந்து இவங்க கிட்ட பணம் வாங்கித்தோ, அவங்க வந்து இந்த கோவிட்னுடைய ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு, நம்ம ஊர்லயும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை வந்து என்ன பண்ணணும்னா, அதுல வந்து உங்களுடைய ஹெல்த்தை செக் பண்ணி அது சொல்லுமா, ரெட் கிரீன் எல்லோ, ரெட்னா வெளியே வரக்கூடாது, எல்லோனா ஜாகிரதையா வரணும், கிரீன்னா வரலாம் அப்படின்னு. கிரீனா இருந்தவங்க பேங்க் போனவுடனே ரெட் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பேங்க் லெண்டிங் பண்ற கம்பெனி இருக்குல்ல, இது வந்து அவங்க கிட்ட பணம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால மக்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. ஸோ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி இந்த அக்டோபர் 10 இந்த வருஷம் திருப்பி ஷி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்றது, அதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ 2092 ஒரு எக்ஸாக்ட் நம்பர் இருக்குங்க,
அதுதான் லோவஸ்ட் கீழ்மட்டமான டெலிகேட்ஸ். இவங்க வந்து ஒரு 400 பேரையோ 500 பேரையோ செலக்ட் பண்றாங்க நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மாதிரி. அந்த 500 பேர் அதுல இருந்து எடுத்து 7 பேரை செலக்ட் பண்றாங்க பாலிட் பியூரோன்னு. அந்த 7ல இருந்து ஒருத்தர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி அதாவது பிரசிடென்ட் மாதிரி எலெக்ட் ஆறாரு. இதுதான் வந்து ப்ராசஸ். 10ஆம் தேதி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது மேல் மேலும் போகும். அதுக்கு நிறைய பேர் ஸ்பீச் சொல்லுவாங்க, என்ன ரோடு கட்டினோம், மாடு பண்ணோம், இது பண்ணோம், அது பண்ணோம், மரங்கள் இட்டோம், அது யூஷுவல் கதை, அதெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நடக்கும். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாவே இந்த பாலிட் பியூரோ, இப்ப இருக்கிற பாலிட் பியூரோ மக்களுக்கு வந்து ரொம்ப அதிருப்தியா இருந்தது. ஒன்னு, ஷிஜின்பிங் என்ன பண்ணாரு, அலிபாபா போன்ற கடை கம்பெனிகளுடைய ஓனர் அதாவது மா ஜாக் மா அவருடைய சொத்தெல்லாம் வந்து எடுத்து இது ஸ்டேட் எடுத்துட்டு. அதாவது நீங்க வந்து ஒரு முதலாளி திடீர்னு உங்ககிட்ட ஒண்ணு ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய எல்லா சொத்தையும் நாங்க எடுத்துடணும்னு பறிமுதல் பண்ணிடுது. இது மாதிரி 1, 2, 3 நிறைய கம்பெனி எடுத்துட்டாங்க. சோ இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, மக்களுக்கு வந்து இந்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் பிசினஸ் பண்ணவங்கலாம் பயம் வந்துடுது, என்னடா இப்படி ஆயிடுது அப்படின்னு. ஸோ என்னாச்சு, ஒரு தலை தெரிக்கிற வேகத்துல எல்லாரும் வந்து அவங்களுடைய சொத்துக்களை வந்து வேற நாட்டினுடைய கரன்சிக்கு மாத்தி வேற நாட்டுல போய் ஒன்னு குடியிருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, இல்ல அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட்டை வாங்க முயற்சிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய, இந்த 4 கண்ட்ரியை ரொம்ப டார்கெட் பண்ணிருக்காங்க, கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. இது 4 தான் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணிருக்காங்க, பணத்தை எடுத்து அங்கே போய் செட்டில் ஆகலாமா அப்படின்னு. இது நடந்துட்டு இருக்கு 3-4 வருஷமாவே. ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட், ஷிஜின்பிங் வந்து எப்படி எந்த பக்கம் பாயிறாரு தெரியல அப்படின்னு. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, இவர் மேல நிறைய அதிருப்தி இருக்கு. ஆனா இந்த அதிருப்தியை வெளிப்படுறதுக்கு மீடியா கிடையாது. நீங்க வந்து ரொம்ப வந்து சொன்னீங்கன்னா, அது பாருங்க, சில பேங்க்குக்கு எதிராக டேங்கை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பயமுறுத்துறதுக்காக மக்களை. சும்மா நீங்க போய் பேங்க் எதிராக போய் நீங்க விட்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி ஒரு பயமுறுத்தியே வந்து நாட்டை ஆளுட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இதெல்லாம் பதில் வந்து அந்த எலெக்ஷன்லேயும் தான் தெரிய வரும். ஸோ இதுல என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா, ஷிஜின்பிங்க் வந்து இந்த தடவை 3வது முறையாக அவருக்கு கிடைக்காம வேற யாரையோ ஒருத்தரை அமர்த்தலாம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு வராங்க. 6 மாசம்னால நாங்கள் வந்து இங்கிலீஷில் ஒரு இது போட்டிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், இது மாதிரி இவர் வந்து இதெல்லாம் அவருடைய ஃபெயில்யூர்ஸ், 0 கோவிட் பாலிசின்னு கொடுத்தா அது ஒரு ஃபெயில்யூரு, அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து சரியான இடத்துல வந்து இந்த பேங்க் சலுகைகள் கொடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு ஃபெயில்யூரு. இதில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இவங்க நடுவில் போய் இந்தியாவை தாக்குறோம், தைவானை தாக்குறோம் அப்படின்னு சொல்றச்சா என்னாச்சு, ஆஸ்திரேலியா குவாட் ஃபார்ம் ஆன உடனே ஆஸ்திரேலியா சொன்னாங்க, நாங்கள் வந்து உங்ககிட்ட இது விற்க மாட்டோம், கோல் விற்க மாட்டோம் அப்படின்னு, கறி, நிலக்கரி. இந்த நிலக்கரி வந்து ரொம்பவும் தேவை சைனாக்கு. ஏன்னா சைனாவில் இருக்கிற பவர் ஜெனரேஷன் பிளான்ட் எல்லாம் அந்த நிலக்கரியை நம்பிதான் பிழைக்குது. அந்த நிலக்கரியில வந்து அதுல ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. அந்த குவாலிட்டியில வந்து மிகவும் நல்ல குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியானுடையது தான். அதில் தான் வந்து இது கம்மியா இருக்கு, பொல்யூஷன் குறையிறது. அதை வந்து அவங்களுக்கு அது நிறுத்திட்டாங்க. யார் நிறுத்தினாங்கன்னு ஞாபகம் இல்லை, சைனா சொல்லித்தா இல்ல ஆஸ்திரேலியா சொல்லித்தா, ரெண்டுல ஒன்றும் ஆச்சு. மொத்தத்தில் அந்த ஹை கிரேட் நிலக்கரி வரதில்லை. அதனால என்னாச்சு, பவர் கட்ஸ் ஆரம்பிச்சது. ஸோ இசி ஒன்றுன்னா எதை எடுத்தீங்கனாலும் பிரச்சனையாக ஆகிட்டு இருக்கு சைனாவில். சில டைம் என்ன ஆகுதுன்னா, இது யார் பண்ணாங்கன்னு தெரியாது. இந்த புல்லட் ட்ரெயின்லாம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு நாள் நின்றுடுமா நடு ரோடில், யாருக்கும் ஒன்றும் தெரியாது எப்படி நடந்தது என்னன்னு. அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹேக்கிங் நடந்திருக்கு, யாரோ ஒரு வேறு நாடு வந்து அதை ஹேக் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரிக்குள்ளே இது பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க, ஒரு அதிருப்தியை கொண்டு வளர்க்கறதுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, புல்லட் ட்ரெயினில் வந்து எல்லாமே சீல்டு, நடு ரோடில் எங்கேயாவது 400 தண்ணியில் காட்டை நின்றுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ கிளம்பும் தெரியாது, எங்கே போகணும் தெரியாது. ஸோ பின்னால் இந்த ஒருத்த வந்து இடித்தானாலும் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய பீதியை கிளப்பும் விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் வந்து இன்னொரு செக்மெண்ட் என்னென்னா, ஷிஜின்பிங் வந்து இந்த மாதிரி அழுதிரடி நடவடிக்கைகள் கொஞ்சம் பண்ணிட்டே நிறைய பேர் எனிமீஸை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த எனிமீஸ்லாம் வந்து சில அவங்களுக்கு சில பவர் இருக்கு, அவங்க வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி இவருடைய கைகளை கட்டி போட முயற்சிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, சம்மரில் வந்து ஒரு ரிட்ரீட் இருக்கும். அந்த ரிட்ரீட்ல வந்து எல்லாரும் வருவாங்க, இந்த போலிட் பியூரோ மெம்பர்ஸ், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்லாம் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா,
அவங்க ஷிஜின்பிங் கிட்ட சொல்லுவாங்க, தம்பி உன்னால உனக்கு சமத்து பத்தாது, நீ எதை எல்லை எதை எடுத்தாலும் பிரச்சனை ஆக்குற. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இந்த கால்வான் தானே நடந்தது, கால்வானா இங்க இந்த 20 பேர் நம்ம கால்வான் நம்ம 20 பேர் அவங்க 130 பேரை கால வாங்கிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வியா அவங்க கருதிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு கூட்டணி ஷிஜின்பிங் பக்கமே இருக்கு, ஆனா அது சொல்லிட்டு இருக்கோம் இல்ல நீங்க போய் நேரடியா தாக்குதல் நடத்துங்க, அருணாச்சல் பிரதேச கம்ப்ளீட்டா ஆக்கியபை பண்ணுங்க, இல்ல அந்த பூட்டான்ல இருந்து நேரம் பங்களாதேஷ் வந்துட்டு அப்படியே நார்த் ஈஸ்ட வெட்டி விடுங்க அப்படின்னு உசுப்பிட்டே இருக்காங்க. அது ஒரு கோஷ்டி இருக்கு. அதுல இன்னொரு கோஷ்டி என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி எல்லாம் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, இப்போ எக்கானமியை வந்து திரும்பி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாகும், ஏற்கனவே யூஎஸ் ரொம்ப கோவத்துல இருக்கு அப்படின்னு அது ஒரு கோஷ்டி இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, உன்னால இதை வந்து சமாளிக்க முடியல, நீ வந்து இந்த இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு. ஸோ இந்த இது இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்ச நாளாவே வந்து புகைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த புகையில வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து கோவிட் வந்ததுக்கு அப்புறம் சைனா விட்டு வெளியே போல. அது என்னன்னா, நம்ம வெளில போனா நம்ம மேல கூ நடத்திடுவாங்களோங்கிற ஒரு பயம். நாங்க வந்து இவர் இந்த எஸ்சிஓ நடந்தது இல்லை சமர்கண்ட்ல உஸ்பெகிஸ்தான்ல, அதுக்கு போறதுக்கு முன்னால நாங்க இன்னொரு வீடியோல நாங்க சொல்லியிருந்தோம் இது மாதிரி அவர் வெளில போனாருன்னா ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரிதான் நடந்தது 16th அன்னைக்கு செப்டம்பர் 3rd அது 3rd நாள் அந்த ரிட்ரீட்ல, அன்னைக்கு வந்து இவர் டின்னருக்கு வந்து இவர் தான் ஹோஸ்ட் பண்ணணும். ஏன்னா எஸ்சிஓ வந்து சைனானுடைய கான்செப்ட், இவந்தோ கண்ட்ரி வந்து உஸ்பெகிஸ்தானா இருக்கலாம், இது சைனானுடைய கம்ப்ளீட் ஈவெண்ட். அப்போ வந்து அந்த இதுக்கு டின்னருக்கு வந்து இவர் போகவே இல்லை, திடீர்னு திரும்பி வந்துட்டாரு சைனாக்கு. ஏன் திரும்பி வந்தார்? அதுக்கப்புறம் ஒரு 10 ஒன்றுமே வெளில வரல விஷயம். அண்மையில் தான் 2-3 திரும்பி வெளில வந்திருக்காரு. ஆனால் அது வந்திருக்கிறது நாங்கள் அதையும் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இது மாதிரி வருவார். ஏன்னா என்ன ஆகிடுதுன்னா, அந்த 18 அந்த சம்மர் டைமில் இப்போ ஒரு 10 இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நெகோசியேஷன்லாம் பண்ணி கூறு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பவரை நீ இது பண்ணு, நீ இது பண்ண மாட்டேன், நான் இதை பண்ணிக்கிறேன் அது மாதிரிங்கிற மாதிரி. இது இதுதான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இவருக்கு நம்பர் 2 வந்து லீ கச்சாங், LIKEQANG. கொஞ்சம் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் ப்ரொனன்சியேஷனும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், லீ கச்சாங். இப்போ என்ன பண்ணாரு, 2-3 அவர் வெளில வந்தார், ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் பார்க்க போறேன் அப்படின்னு. எக்ஸிபிஷன் அட்டன் பண்ண போறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பக்கத்திலே இருந்தாரு லீ கச்சாங். இது எது இது இது என்ன குறிக்கிறதுனா, ரொம்பலாம் துள்ளாத, ரொம்ப தூரம் போக முடியாது, உன்னோட பக்கத்தே இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, அதுல லீக்கச்சாங்கும் இருந்தாரு. இல்ல இன்ஃபேக்ட் சைனீஸ் அவங்களுடைய தரப்பு வாதம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோவிட் வந்து இன்னும் சைனால பரவலாதான் இருக்கு, அதனால வந்து அவர் குவாரண்டைன்ல இருந்தார் 10 குவாரண்டைன்ல இருந்தும். இன்ஃபேக்ட் அது ஒரு அரசு திட்டம் மாதிரி அரசு அறிவிச்சதுனால 10 வந்து அவர் குவாரண்டைன்ல இருந்தார், குவாரண்டைன் முடிச்சு வெளியே வந்துட்டார். அவர் வந்து இன்ஃபேக்ட் இப்பவும் நமக்கு வந்து இன்ஃபேக்ட் அது உண்மையான தெரியல, அவர் வந்து 16 நிகழ்ச்சியில கலந்துக்குவாரு, அவருடைய பேர் இருக்கான்ற ஒரு கேள்விக்குறி பெருசாவே இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஸோ இது இது மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஜென்ரல்ல வந்து இவர் வந்து வேலை நீக்கம் செய்திருந்தாரு. அவர் வந்து இன்னொரு ஜென்ரல் மீட்டிங்ல வந்து முதல் ரோல முதல் இதுல ப்ராமினா உட்காந்துருந்தாரு. அப்படின்னா அது என்ன அர்த்தம், இவர் வந்து பதவியை நீக்கினவர் திரும்பி வந்து உட்காந்துக்கிறாரு, அந்த மீட்டிங்கில் வந்து ஷிஜின்பிங் இருந்திருக்கணும், அங்கே அவர் இல்லை அப்படின்னு தான் என்ன அர்த்தம். அதே போல் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் நிறுத்திட்டாங்க, இப்போ நிறுத்தினது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு. பெரிய வித்தியாசம் இருக்குது. முன்னால் நிறுத்தினதெல்லாம் வந்து கோவிட்னால, கோவிட் எப்பப்பெல்லாம் பலமாக தாக்கம் அதிகமாச்சோ அப்போல்லாம் நிறுத்தினாங்க, ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்கான. இந்த தடவை ஒன்றுமே கிடையாது ப்ராப்ளம், அதாவது கோவிட்னால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது அது 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 ஏன் நிறுத்தினாங்க, ஒன்று வெளியிலேருந்து வரத கம்ப்ளீட்டாக நிறுத்தினாங்க, அப்புறம் வந்து டொமெஸ்டிக் ஃப்ளைட்லேயும் 40% குறைச்சிட்டாங்க. அது ஏன் நடக்கணும், அது என்னன்னா யாரும் யாருக்கிட்டையும் போகிறதுக்கு வரவுறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அந்த நாட்டு, அவர் நம்ம இந்தியர் தான் ஆனால் வந்து வெளிநாட்டில் இருக்கார் இப்போது, அந்த வெளிநாட்டு தூதரகர் அவருக்கு நண்பர், அதாவது சைனாலேருந்து அந்த நாட்டுக்கு வந்த தூதரகர் இவருக்கு நண்பர். நான் சொல்றது புரியுதுங்களா, சைனீஸ் அம்பாசிடர் டு சம் கண்ட்ரி, அவர் வந்து இந்திய தொழிலதிபர் அதிபருக்கு நண்பர். இவர் வந்து இந்த அவர் வந்து நம்ம வீடியோ பார்த்திருக்காரு, பார்த்துட்டு அதாவது இங்கிலீஷ்ல வந்த வீடியோ பார்த்துட்டு வந்து என்ன ஆறுதுங்க உங்க ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தூதரகம் அவர் வந்து அம்பாசிடர் என்ன சொன்னாரு எனக்கே தெரியல,
நான் போய் கண்டுபிடிச்சு வர்றேன்னு அவர் வந்து எப்படியோ முயற்சி பண்ணி சைனாவுக்கு போயிருக்காரு. அங்கே இன்னும் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரல. இன்னும் வரல. அங்க போய் மாட்டின்னு இருக்கா. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பா இதுல வந்து ஏதோ கசமுசா இருக்கு, ஏதோ ஒண்ணு போயிருது, எப்ப நெருப்பு வெளில வருங்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, ஷிஜின்பிங்க்கு வந்து ரெண்டு பவர் இருந்தது. அதாவது நான் சொன்னேன்ல, முதலே சொன்னேன், சிசிபி பார்ட்டியினுடைய ஹெட்டு, டிஃபென்ஸ் பிஎல்ஏனுடைய ஹெட்டு. இப்ப இந்த பிஎல்ஏ ஹெட்டை வந்து பறிமுதிச்சிருக்காங்க, பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுறது. அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, மிலிட்ரி தனியா கேட்கும், இவரு பேச கேட்காது. அது வந்து ஒரு பெரிய ஸ்டெப் டவுன் இவருக்கு. பாதிக்கு பாதி நினைச்சுவாங்களேன், பாதி பவர் எடுத்த மாதிரி, பல்ல பிடிக்கிற மாதிரி. அது மாதிரி ஆச்சா அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னமும் கன்ஃபர்மேஷன் வரல. சரி, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஷிஜின்பிங்கை சுத்தி இருக்கிற க்ளோஸ் இந்த மக்கள்ல ஒரே ஒருத்தர் தான் வெளில போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபாரின் மினிஸ்டர். அதுவும் என்னன்னா, யூனோ ஐநால வந்து ஜெனரல் அசம்பிளியில இருக்கணுங்கிறதுக்காக. அவரை தவிர மற்றவங்க யாருமே வந்து வெளியில வரல, யாருமே ஒன்றும் பேசலை. இது ஒரே ஒரு தடவை ஷிஜின்பிங் வந்துட்டு போயிருக்காரு. அதுவும் வந்து லீக்கச்சாங் பக்கத்துலேயே ஒட்டின்றே வந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரியல, ரெண்டு மூணு வருஷம் முன்னால இம்ரான் கான் இது மாதிரி தான் யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஸ்பீச் கொடுக்க போறேன்னு போனாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பாஜ்வா அவங்களுடைய மிலிட்டரி அப்படியே அட்டை போல ஒட்டிட்டு இருந்தார் அவரோட. இதுதான் எனக்கு வந்து திருப்பி, இவங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இதுலாம். அவங்களுடைய நதிகள்ல போற தண்ணி கிட்டத்தட்ட 80% வந்து அது தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பாசனத்துறை கூட யூஸ் பண்ண முடியாது, பாசனம் கூட பண்ண முடியாது, அதாவது அக்ரிகல்ச்சர் கூட பண்ண முடியாது, விவசாயம் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து தண்ணிங்கிறது ஒரு பெரும் பிரச்சனை. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைனா, அவங்க வந்து பிரம்மபுத்திராலேருந்து கெனால் தோண்டி ஆயிரக்கணக்கான மைல் டனல்ஸ் வழியா எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு இது நடந்துட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்க கிட்ட. இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்து 10 கோடி மக்கள் இல்ல, நீங்க காணவே காண கவுண்ட்லயே வரல அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க. சோ அந்த 1300 கோடி இருந்தவங்க வந்து திடீர்னு 1200, இப்ப நிறைய பேர் சொல்றாங்க 1000 கோடி தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு. 1000 கோடியா? இப்ப நம்ம எவ்வளவு, 1300? இன்ஃபேக்ட் சைனா வந்து மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரி, இன்ஃபேக்ட் இந்தியா வந்து 1300 கோடி இருந்தது, அதுக்கு மேல தான் சைனா இருந்தது. இப்ப நம்ம இல்ல, சாரி, 1000 இல்ல, 130 ல இருந்து 100க்கு வந்துருது. 130 கோடியில இருந்தது 100, இப்ப சொல்றாங்க அவங்களுடைய 100 கோடி தான் அப்படினு. 1000 இல்ல, 100 கோடி தான். ஓகே, நம்ம வந்து 130 இருக்கோம் இப்போ. நம்ம 135 ல இருக்கோம் இப்போ. சோ இந்தியா ஆல்ரெடி இப்ப வந்து மோஸ்ட் சர்பாஸ் சைனா. ஆமா, ஓகே, சர்பாஸ் பண்ணி ஆச்சு அது. சோ இது நடக்கிறச்ச இத்தனை பேருக்கு தண்ணிக்கு எங்க போவாங்க? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல வந்து எக்கானமி வளரல, ஷ்ரிங்க் ஆயிருக்கு. இதை வந்து போய் போய் சொல்றாங்க, சப்ப கட்டு கட்டுறாங்க. அவங்க வந்து என்னன்னா, அந்த ஜிடிபி கால்குலேஷன் பயங்கர டுபாக்கோர் கால்குலேஷன்ஸ் அவங்களது. ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் திறந்தீங்கன்னா ஒன்னொன்னா வந்துட்டே இருக்குங்க. நான் இன்னொரு எபிசோட்ல பண்ணிருந்தேன் இங்கிலீஷ்ல, ஒரே ஒரு நோட் இருக்குல்ல, அந்த நோட்டு 8 சீரியல் நம்பர் இருக்கும், 8 நோட்ல அதே சீரியல் நம்பர் இருக்கும். அவங்களோட லாஜிக் என்னன்னா, எப்படி இந்த ஆளு அந்த ஆளு எப்படி வரும் வரா அடிச்சுட்டு போ அப்படின்னு. இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து பொய் சொல்றதுக்கு காரணம், ஏன்னா வெளிநாட்டுல கேட்பாங்க உங்களுக்கு எத்தனை, உங்களுக்கு ஏன் நீங்க வந்து 8 ரூபாய் பிக் பண்ணி வச்சிருக்கீங்க கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு டாலரோட. அவங்க வந்து இது மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கும் 4 அடிச்சிங்கன்னா 32 ரூபா தானே ஆக்சுவல் ரேட்டு, நீங்க ஒரே நோட்டை 4 தடவை அடிக்கிறீங்க. இந்த மாதிரி தில்லுமுல்லாம் நிறைய பண்ணுவாங்க இவங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய கரன்சி ரெம்னிம்பிக்கு மதிப்பே கிடையாது. இப்ப இப்பதான் வந்து ரஷ்யா ஏனோ தானோ எடுத்துக்கிட்டு இருக்கு, அதுவும் கூட எத்தனை நாள் எடுத்துக்கும்னு சொல்ல முடியாது. சோ இது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க பார்த்தாலும் பிரச்சனை சைனாக்கு. ஆனா மீசைக்கு மண்ணோட்டுல குப்புற விழுந்தாலும்ங்கிற மாதிரி இவங்க வந்து அப்படியே தோள்களை தினவெடுக்கின்றனங்கிற மாதிரி துள்ளிக்கிட்டு நிக்கிறாங்க நம்ம பார்டர்ல. இந்த ஆர்மிக்கே வந்து வேக்சினேஷன் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்டது வந்து, இந்தியாவுக்கும் சீனாக்கும் இடையிலான அந்த பார்டர் இஷ்யூ இன் அருணாச்சல் பிரதேஷ் வந்து அது ஸ்டெப் டவுன் பண்ணி ரெண்டு நாடுகளும் வந்து அது மானிட்டர் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாடும் வந்து அதுக்கு ஒத்துழைச்சு இப்ப வந்து அங்க இருக்கிற நிலைமை கொஞ்சம் சீரா இருக்குன்ற ஒரு செய்தி. அது கரெக்ட் இல்லையா?
அது வந்து பவர் பிபி பாயிண்ட் 15 அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்துல லடாக்ல வந்து ஆயிருக்கு, ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து ஆயிருக்கு. அதுலேயும் கூட சில பேர் வந்து சொல்றாங்க நம்ம வந்து பின்தங்கிட்டோம் ஆனா அவங்க வரல அவங்க போகல அப்படின்னு. இதுல என்ன பண்ணினாங்கன்னு பாருங்க, லைன் இங்க இருக்குங்க, இவங்க வந்து இந்தியாக்குள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க சரியா. இப்ப இந்தியா வந்து ஏன் இவ்வளவு ஓட்டுட்டீங்கன்னு இங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்றாங்க அவங்க, என்ன சொல்றாங்கன்னா லைன் இங்க போக மாட்டோம், இங்க வேலும் போகலாம், இதுக்கும் இதுக்கும் நடுவில் உனக்கு பாதி எனக்கு பாதி, சரி கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு நடக்கிறது. நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து அக்டோபர் 16 வரைக்கும் பொறுமையாக பார்க்கணும் எங்க சைனா என்ன நடக்குதுன்னு. 16ஆம் தேதி எல்லா புட்டும் உடஞ்சி எல்லா உண்மையும் வெளியே வரும் நம்ம எதிர்பார்ப்போம். இவ்வளோ விஷயம் சைனாவை பத்தி யாருக்குமே தெரியாத பல விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீஹர்ஜி. நமஸ்கார். தேங்க்யூ. நமஸ்காரம். We'll be right back.